இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பக்கம்லாம் கீரை வந்து தனியாக தான் சமைப்பாங்க, கறி தனியாக தனியாக தான் சமைப்பாங்க. ஆனால் இந்த பாலக்கீரைன்றது வந்து கறி மாதிரி தான் இருக்கும் சமைச்சோம்னா. ஆனால் வந்து இந்த பக்கத்தில் யாரும் செஞ்சதில்லை. ஃபாரினில் வந்து கீரையும் கறியும் ஒன்றா செஞ்சுருக்கிறாங்க. நாட்டுக்கோழியும் பாலக்கீரையும் ஒன்றா மிக்சிங் பண்ணி இன்றைக்கி சமையல் செஞ்சு அசத்துறோம். இதுதான் பாண்டி பாலக்கீரை பார்த்தியா? என்ன கீரை பாண்டி? பாலக்கீரை வந்து மஞ்சள் மாலிலேருந்து பிபி சுகரு எல்லாத்துக்கும் நல்லது. இது சூப்பர் சூப்பர் சும்மா இல்லை. இது என்ன ஒரிஜினல் நாட்டுக்கோழி தானே? ஐயோ பாக்குற கத்துல தெரியல. மொத்தம் எத்தனை கோழிலாம் இருக்கு? பாஞ்சு. அப்படி உள்ள வச்சிடணும். பாலக்கீரையை வாங்கணும், ஃப்ரெஷ்ஷாக அழைச்சிடுறோம். என்ன கழுவு பெரியா? ஆமாம் பாண்டி. கண்ணீர் விளாண்டு எத்தனையோ கீரை இருக்கு, அதே குறிப்பாக பாலக்கீரையை வந்து நாட்டுக்குள்ளோட சேர்த்து சாப்பிட்றாங்க. இப்போ பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர்ச்சி இல்லையா, அதனால வந்து நாட்டுக்கோழி சூடுன்றதுனால அது கூட சேர்த்து சமைக்கும் போது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். ஆமாம் ஈக்குவல் ஆகிடும். ஓகே ஓகே. அதில் மட்டும் இந்த பாலக்கீரை சாப்பிட்றதுனால வந்து இந்த புத்துநோய் செல்களை வந்து குறைக்கிற தன்மை இந்த பாலக்கீரையில் இருக்குது. ஐந்தூள் போட்டு குளிக்கலாமா? பாதி கோழி இல்லை. அனிதா, பாலக்கீரைக்கு தேவையான பொருட்கள் எடுத்துடலாமா? பாலக்கீரை நாட்டு கோழி குழம்புனா? ஆமா. ஓகே. கீரை? ஓகே. பாலக்கீரை, தக்காளி பொடியா நறுக்கணுது, இஞ்சி பூண்டு, அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இது வாட்ரு. வாட்ரு. மிளகுத்தூள்? மிளகுத்தூளா? ஆமா. அப்படியே பொடியா கட் பண்ணி. கரம் மசாலா? மஞ்சத்தூள். கடுகு? கடுகு உளுந்தெல்லாம் இருக்குது. அப்புறம் உளுந்து போட்டால் கடுகு கலப்பு. உப்பு? தனியா தூள். செக்கில் அண்ணன் சுத்தமான எண்ணெய். முக்கியமான ஐட்டம் வந்து இதில் பட்டை கிராம்பு போடக்கூடாது. நம்ம கீரை போடுறோம் இல்லையா, அதனால பட்டை கிராம்பு ஒதுக்கிடுறோம். மற்றது எல்லா பொருளும் தேங்காய் அரைச்சி வச்சிருக்குதா, வேர்க்கடலை அரைச்சி வச்சிருக்குதா, அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு அரைச்சி வச்சிருக்குதா. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட் ஹெவியாக தூக்கி கொடுக்குறது. அங்கே அதில் அங்கே இருக்குது, அதை போய் அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே. ஊத்தலமா? சுத்தமான எண்ணெய், செக்கில் அண்ணன் எண்ணெய், மூஞ்சி பூரா அரைச்சிருக்கு. சரி கூட நல்ல எண்ணெய் தான். நான் போறேன் போன. கடுகு விளையாட்டு போற மிளகாய் போட்டோம்னா மேலே வெடிக்கும். பெரிய வெங்காயம், பெரிய மிளகாய். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு, தக்காளி போட்டுறேன். கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போடுறோம். அப்படியே கரம் மசாலா போடுறேன். இது என்னண்ணா? சிக்கன் மசாலா. தேவையான அளவுக்கு மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுடலாமா? இடித்து வச்ச மிளகா, கொத்தமல்லி, இடிச்சு வச்ச மல்லாட்ட பயிர் போட்டுறான். முந்திரி கண் தெரிஞ்சா தெரியலையா? எங்க புகையா இருக்க? பொட்டுக்கல்ல போற மாதிரி. ஓகே ஓகே. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது.
பாரு விழுது பாரு கிபர் அது விழுது இது விழுது மிளகு 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 பாரு இடிச்சு மிளகு போடணும் தண்ணி விட்டுட்டேன் வேண்டி கறி வந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறோம் பாலக்கீரை போட்டுக்கணும் பாலக்கீரை போட்டுடலாமா சிறப்பா இது கொதியில குழ குழன்னு ஓடி போடும் கொதிச்சு முடிஞ்சிடுச்சு லாஸ்டா வந்து கொத்தமல்லி போட்டுருவோம் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க.